அஸ்ஸலாமு அலைக்கும் மீன் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். எங்களோட சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் ப்ராப்பரான எந்த ஒரு வ்ளாகுமே அப்லோட் பண்ணலை. ஸோ அதுக்கான ரீசன் கூட நான் அந்த வீடியோட இடையில் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சின்ன ஒரு டச்சில் சரி இருக்கணும் இல்லத்துக்காக வேண்டி அப்பப்போ மினி விளாக் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன தான் நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் மினி விளாக்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தாலுமே கூட கம்ப்ளீட்டான ஒரு விளாக் அப்லோட் பண்ணுறதுல கிடைக்கிற திருப்தி வந்து இது எதுலேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டீங்கன்னு நீங்கள் வந்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ லாஸ்ட் இயர் டிசம்பரில் எங்களோட வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தப்போ தான் ஷூட் பண்ணியிருந்தேன். நார்மலாக வீட்டை கெஸ்ட் வர போகிறாங்கன்னு சொன்னாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் வந்து செய்வோம். ஸோ அது மாதிரி நிறைய வேலைகள் செய்கிறப்போ நான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து செய்கிற ஒரு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுஸ் கிளீனிங். ஹவுஸ் கிளீனிங்லேயும் குறிப்பாக என்னோடய கிச்சன் கிளீனிங்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துக்கொள்ளுவேன். என்னோட கிளீனிங் வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா என்னோடய சமையல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக எப்போவுமே எங்களோட வீட்டுக்கு யாராவது சரி கெஸ்ட் வர போகிறாங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முதல்லே அன்னைய நாளுக்குரிய ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ரொம்பவுமே விரும்புவேன். என்னோட விருப்பம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் ரெண்டு சொல்லுவேன். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமாவுமே நாங்கள் கிச்சன்லேருந்து சமைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்க யோசிக்கலாம் சம்டைம், என்னடா வீட்டை வந்து கெஸ்ட்டை வந்து கவனிக்காமல் இவங்க ஃபுல்லாக கிச்சன்லேயே இருக்கிறாங்கன்னு சொல்லி கூட யோசிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எனக்கு வந்துட்டு அடுத்தவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சமைக்கிறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இயலுமான அளவு நான் கெஸ்ட் வாரத்துக்கு முதல்லயே நான் இயலுமான வேலைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி குயிக்காக என்னோடய வேலைகள் எல்லாத்தையுமே முடிக்கணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்னோடய ஹபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களால இயலுமான அளவு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அதுக்கப்புறமா தேங்காய் துருவி இந்த மாதிரி எல்லா ஹெல்ப்புமே பண்ணும்போது எனக்குமே ரொம்பவும் ஈஸியாகவே சமையல் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்குரிய எங்களுடைய லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பரான ஒரு பீஃப் பிரியாணி, கூடவே பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பொறிச்ச கத்திரிக்காய் கறி, தயிர் சாம்பல், அதுக்கப்புறமா அவிச்ச முட்டை, கறி கொச்சிக்காய் ஃப்ரை இந்த மாதிரி தான் செய்கிற பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டுக்கு தேவையான அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்குமே ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி சமைக்க போகிற லஞ்சோட எந்த ஒரு டீட்டெயிலான ரெசிப்பியுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணலை. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான பிரியாணி, அதுக்கப்புறமா கத்தரிக்காய் பொரிச்ச கறி, கூடவே வந்துட்டு தயிர் பச்சடி எல்லாத்தோட ரெசிப்பியுமே வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையலில் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு பிரியாணி சமைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு வேலைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்குமே பிரியாணி மாதிரியான ஒன் பாட் ரைஸ் சமைக்கிறது வந்து ரொம்பவுமே ஈஸியான ஒரு வேலை தான். பட் பிரியாணி சமைக்கிறப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி சரியான அளவுகளில் நாங்கள் இன்க்ரீடியன்ஸை சேர்த்து செய்யும்போது பிகினர்ஸாக இருக்கிறவங்களாலேயுமே வந்துட்டு ரொம்பவுமே பர்ஃபெக்டான ஒரு பிரியாணியை வந்து குக் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பிரியாணி லவ்வராக இருக்கீங்க, பட் உங்களால் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி குக் பண்ணி கொள்ளலாமே இருக்குது. அண்ட் எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம சேனலில் லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு ஹாஃப் கேஜி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கான டீட்டெயில் ரெசிபி வந்து நிறைய டிப்ஸோடு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ண கையோடு இனி பொரிச்ச கத்திரிக்காய் கறி தான் செய்ய போகிறேன். இந்த கறியோட டீட்டெயிலான ரெசிப்பியுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். நான் சமைக்கிற இந்த பொரிச்ச கத்திரிக்காய் கறிக்கு எங்களோட வீட்டில் வந்து நிறையவே ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கொள்ளுவேன். பிகாஸ் என்னோடய தங்கச்சி, என்னோடய தாத்தாட பிள்ளைங்க எல்லாருமே வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் அது கூடவே நிறைய தடவை என்ன பாராட்டியுமே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் எனக்கு கிடைக்கும்போது அது எனக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாகவே இருந்திருக்குது. ஸ்டார்டிங்லேலாம் நான் வந்துட்டு சமையலை பற்றி எதுவுமே தெரியாமல் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினப்போ கூட இந்த மாதிரியான குட்டி குட்டி அப்ரிஷியேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சதுனால தான் என்னால் வந்து இந்தளவுக்கு குக் பண்ண முடியுது. இந்த மாதிரியான அப்ரிஷியேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்களோட வீட்டில் மெயினாக என்னோடய வாப்பா தான் செய்வாங்க. ஸோ நான் வந்துட்டு சமையலில் பிகினராக இருக்கும்போது ஈவன் ஒரு சோயா மீட் சமைச்சிருந்தேன்னா கூட
அதை நல்ல விதமாக அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் சமையல் வந்து கொஞ்சம் படித்ததுக்கு பிறகு என்னோடய வாப்பா வந்து நான் சமைக்கிற சமையலுக்கு மார்க்ஸ் போடுவாங்க, அதாவது 100 எத்தனை மாதிரி மார்க்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி அவங்க மார்க்ஸ் போட்டு என்னோட சமையலை வந்து அவங்க மதிப்பிடக்கிட்டவா நான் வந்துட்டு அடுத்த தடவை இதை விட பெஸ்ட்டாக சமைக்கணும்னு நினச்சி வந்து நிறையவே சமையல் கற்றுக்கிட்டேன். சமையல் கற்றுக்கிட்டேன்னு சொன்னதுமே நான் வந்து கிளாஸ் எல்லாம் போய் சமையல் படித்தேன்னு சொல்லி நினச்சிட வேணாம். நான் என்னோடய உமாட்டிருந்து தான் நிறையவே சமையல் விஷயங்கள் எல்லாமே படிச்சுக்கிட்டேன். என்னோடய சமையல் குருவே என்னோடய உமா தான். பட் இருந்தாலுமே கூட நானும் என்னோடய வாப்பாவும் ஃபன்னுக்காக என்னோடய உமாவை குழப்பறதுக்காக வேண்டி அப்பப்போ சமையலை வந்து குறை சொல்லிகிட்டே இருப்போம். எப்போல்லாம் நான் சமைக்கிறேனோ அந்த டைம் எல்லாமே என்னோடய சமையலோடு எங்களோட உமோட சமையலை கம்பேர் பண்ணி சின்ன சின்னதாக ஏதாவது சரி குறை சொல்லி நானும் என்னோடய வாப்பாவும் என்னோடய உமாவை வந்து குழப்பிகிட்டே இருப்போம். நாங்கள் என்ன தான் குழப்பினாலும் அவங்களோட சமையலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பெரும்பாலும் எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து அவங்களோட உமோட சமையல் வந்து ரொம்பவுமே பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். என்ன தான் நீங்கள் டேஸ்டான சாப்பாடை கொடுத்தாலுமே கூட அவங்களோட உம்மாட சமையலுக்கு அடுத்ததாக தான் அதை வந்து சொல்லுவாங்க, அதுதான் உண்மையுமே கூட. ஸோ இந்த மாதிரி உம்மாட சமையலை வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஏழும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ சமையல் வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா பிளேட்டிங்க்கு என்னோட ஹபி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அன்னைய நாள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து கிண்ணியா வரைக்குமே சின்னதாக ஒரு பைக் ரைடுன்னு போயிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டு வந்திருந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் டின்னரும் வெளியிலேயே சாப்பிட்டு வந்தாச்சு, பட் வீடியோஸ் எதுவுமே எடுக்க கிடைக்கல, அதனால அந்த வீடியோஸ் எதுவுமே இதில் எட் பண்ணலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி பரோட்டா அண்ட் தாளிச்ச கடலை செய்யலான்னு சொல்லி நைட்டே பிளான் பண்ணியிருந்ததால கடலையை வந்து நைட்டே ஊற விட்டுட்டேன். அண்ட் மார்னிங் எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலையே தாளிச்சிட்டு கடையிலேருந்து பரோட்டா வாங்கி அன்னைய நாள் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாருமே சின்னதாக ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி இருந்தோம். வெளியில் போகிற பிளான் இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடையே லஞ்சையுமே குக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து டிரெக்டாகவே கிச்சன் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முளைக்கட்டின தேங்காய் வந்து எந்த கண்ணில் பட்டு இருந்துச்சுது. முளைக்கட்டின தேங்காய் சாப்பிட்றதுன்றது எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பவும் பிடிக்கும், இப்போ கூட பிடிக்கும். பெரும்பாலும் 90s kids இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த முளைக்கட்டின தேங்காய் சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பட் என்னோடய ஹாபியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 90s kids தான். பட் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்றது அவ்வளவா பிடிக்காது. ஸோ உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இன்றைக்குரிய லஞ்ச் எல்லாமே குக் பண்ணி முடிச்சுட்டேன். இன்றைக்கி ரொம்பவுமே குயிக் அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் தான் செய்திருக்கிறேன். சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி, ஷை டிஷ்ஷுக்கு வந்து தயிர் சம்பல், ஹனி கார்லிக் சிக்கன், கூடவே அவிச்ச முட்டை, இது எல்லாமே தான் சமைச்சிருந்தேன். அவுட்டிங் போகிற பிளான் இருக்கிறதுனால சமைச்சு முடித்த கையோடே எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகினதுக்கு அப்புறமா சாப்பாடு பேக் பண்ணுற வேலை இருந்துச்சுது. ஸோ இன்றைக்குமே வந்துட்டு அதுக்கு ஹபி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேக்கிங் வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து தேவையான மற்ற எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் உங்கள் கூட வந்து நான் இன்னும் ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், நான் வீடியோஸ் கண்டினியூவஸாக போடாததுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய உமா பாப்பா ரெண்டு பேருக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுது. நம்ம சேனலை வந்து கண்டினியூவஸாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அவங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லா, அல்லாட அருளாலையும் உங்கள் எல்லாரோட துவாவாலையும் வந்துட்டு இப்போ வந்து அவங்க ஓகேவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சிவியராக இருந்த டைமில் எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கொள்ளணும்ன்றதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயத்துலையுமே கன்சன்ட்ரேட் பண்ணுற ஐடியாவே இருக்கலை.
ஸோ எத்தனை பேருக்கு பெற்றவங்களை பார்த்துக்கிற பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி எனக்கு தெரியலை. பட் எனக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிருந்துச்சிது. ஸோ அதை நான் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றதுக்காக வேண்டி என்னோடய ஒர்க் போகிற டைம் தவிர்த்து மிச்ச எல்லா நேரமுமே வந்து என்னோடய உம்மோட வீட்டில் தான் இருந்தேன். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைமும் கிடைக்கல, அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்குரிய மைண்ட் செட்டப்புமே இல்லை. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருந்தும் கூட அதை எடிட் பண்ணியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிட்டுது. ஸோ அதனால தான் நான் எந்த ஒரு வீடியோஸுமே அப்லோட் பண்ணாமலே இருந்தேன். தேவையான எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் நாலு பேருமே ரெடியாகி போயிட்டிருக்கிறோம். எங்களோட அவுட்டிங் வந்து ட்ரெங்கோவை பேஸ் பண்ணதாக தான் இருக்க போகுது. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக ட்ரெங்கோ வந்திருக்கிறாங்க. அவங்களோட நேட்டிவ் வந்துட்டு ஜெஃப்னா, அவங்க இப்போ இருக்கிறது வந்துட்டு கிளம்பல. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க ட்ரெங்கோ வந்திருக்கிறதுனால ட்ரெங்கோவை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டிருக்கிறோம். அவங்களோட ஹபி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைம் வந்து ட்ரெங்கோக்கு வந்திருக்கிறாங்க, பட் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டுக்கு போன இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே பரிச்சயமான மார்பிள் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஹாலிடே டைம்ன்றதுனால ஃபுல்லாக க்ரௌடாகவே இருந்துச்சு. ஈவன் அந்த ரோட் கூட ரொம்பவுமே பிஸியாகவே இருந்துச்சு. மார்பிள் பீச்சுக்கு நாங்கள் போய் சேர்ந்தப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து லஞ்சை சாப்பிட்டு போயிடலாமான்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மிக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகலான்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அங்கே இருந்த பீச் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். பீச்சில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக நாங்கள் போக போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியா ஹோட்வெல். இந்த கன்னியா ஹோட்வெல் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைமாக நான் கிரேட் 7 படிக்கிறப்போ தான் போயிருந்தேன். அதுக்கு பிறகு மேரி பண்ணதுக்கு பிறகு ஒரு 2 times வந்து போயிருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வருஷ கெப்புக்கு பிறகு மறுபடியுமே இப்போ தான் போயிருந்தேன். கன்னியா ஹோட்வெல் பார்க்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விதமான ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. அதில் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எள்ளில் செய்த சாக்லேட். இது வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு சாக்லேட். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் கன்னியா ஹோட்வெல் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இதை வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கன்னியா ஹோட்வெல் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக நாங்கள் போக போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோணேஸ்வரா கோயில்.
இதுக்குமே வந்துட்டு நான் கிரேட் 7 படிக்கிறப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிருந்தேன். கோணீஸ்வரா கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெங்கவில் ரொம்பவுமே ஃபேமஸான டீர்ஸ் பார்க் வந்து இருக்குது. இங்கே நிறையவே மான் எல்லாமே இருக்குது. இதுக்கு முதல்ல வந்துட்டு நீங்கள் ஜூவில் அல்லது ஃபாரஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து மான் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஊருக்குள்ளேயே வந்துட்டு நிறைய மான் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து பேக்கரி ஐட்டம் தான் ஃபுட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. மான் வந்து பொதுவாக காட்டில் வாழ்கிற ஒரு விலங்கு, அதுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் எல்லாம் ஃபுட்டாக கொடுக்கறது வந்து அவ்வளவா நல்லமில்லை, அதோடய ஹெல்த்துக்கு வந்து அவ்வளவா நல்லமில்லை. அதனால் டீர் ஃபீடிங் பாயிண்ட்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப நாளைக்கு முதல்லே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டீருக்கு ஃபீட் பண்ணணுமென்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கி நீங்கள் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணி கொள்ளலாம். கோணீஸ்வரா கோயில் போய் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச ரொம்பவுமே ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறதால நல்ல கூலான காற்று வந்து வீசும். ஸோ அதுக்காக வேண்டியே நான் இந்த இடத்துக்கு வந்து போகலான்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து கிரேட் 7 படிக்கிறப்போ போனதுக்கு மறுபடியுமே இப்போ தான் போயிருந்தேன். எனக்குமே அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரிங்கோ இது வரைக்கும் சுற்றி பார்க்காத வெளியூரில் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கமன்றதுக்காக வேண்டி நான் கோணீஸ்வரா கோயிலில் ஒரு சில பகுதியை வந்து ஷூட் பண்ணி உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களுமே பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற கோணீஸ்வரா கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்ததான் நாங்கள் போக போகிறது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ட்ரெங்கோ பீச்சுக்கு தான் போக போகிறோம். பீச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களுமே வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து வீட்டை போகிறது தான் பிளான். ட்ரெங்கோ பீச் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிட்டு இருந்ததுக்கப்புறமா மறுபடியுமே வீட்டை போகிறதுக்கு ரெடியாகி போயிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரப்போகிற காலங்களில் நம்ம சேனலில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வர காத்திருக்குது. அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் மந்த் வந்து ரமலான் வருது. ஸோ ரமலானுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் அதுக்கப்புறமா நிறையவே ஃபுட் ஐட்டம் எல்லாமே ஷேர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிக்கிறேன்.
ஸோ இது வரைக்குமே நம்ம சேனலில் யாராவது சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோவை இறுதி வர பார்த்துட்டுருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னமொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.